ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று தான் மே தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினை நல்லா பெயிண்ட் அடித்து கழுவிட்டு போயிருந்தோம். இன்றைக்கி நைட்டு, அதாவது நேற்று நைட்டிலேருந்து காலையில் வரைக்கும் சரியான மழைங்க. அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம ராமேஸ்வரத்தில் நல்ல மழை, அதே மாதிரி மண்டபம் பாமல்லையுமே நல்லா பரவலான மழை. மற்ற ஊர்களெல்லாம் எப்படி மழை பெஞ்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து போட்டுக்கு வந்தே ஆகணுங்க. ஏன்னா வந்து மழையிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்து போட்டில் தேங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து எப்படி வந்து வெளியே ரிமூவ் பண்ணணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பின்னாடி ஒரு போட்டு போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கு நாய்ஸு பாருங்க. இப்போ நேற்று போனோம், அதே தராத்தில் தான் போனோம், அதே ரெண்டு பேர் தான். ஸோ நண்பனோட போட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தண்ணியை எப்படி வந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து போட்டில் தண்ணி போடுற வீடியோ வந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கடற்கரையில் உள்ளவங்க, கடலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும், பட் போட்டுக்கு அதிகமாக போகாதவங்க, ரொம்ப ரேராக போட்டுக்கு போனவங்களுக்கு இது வந்து ஒரு புதிய வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போட்டுக்கு போய் தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இல்லாதது, சுற்றி பாருங்கள், எந்த ஒரு இன்ஜினுமே இருக்காது, சும்மா வெறும் போட்டு மட்டும்தான். அதை வந்து இந்த மாதிரி கை தாங்கலாக தான் வந்து இந்த கம்பு வச்சு தாங்கி போகணும். ஸோ நம்ம போட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கிடக்கிறனால தான் கரக்கத்தில் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் கிடக்கிறனால வந்து நம்ம இந்த தராத்தை யூஸ் பண்ணியே வந்து அதாவது கை தாங்கலே வந்து போட்டுக்கு வந்துடுவோம். நேற்று அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ அது எப்படி போனது உங்களுக்கு சந்தேகம், யோசிச்சிருப்பீங்க எப்படா அந்த தராத்தில் போனாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து எப்படி போனோம் அப்படிங்கிறத போட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்துட்டு போட்டில் தண்ணியை போட்டுட்டு மறுபடியும் கரைக்கு திரும்பி வர போகிறோம். இந்த வீடியோ நிறையா பேருக்கு பார்க்காத ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ரொம்பலாம் இருக்காது, ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லோரும் ஃபேமிலி குரூப்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்து தராத்து வந்து போட்டில் அணைச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு கயத்தை மேலே போட்டு கெட்டினதுக்கப்புறமா இங்கேருந்து மேலே ஏறி போக போகிறேன். ஸோ ஏறி போகிறத வந்து நம்ம வீடியோவில் காட்ட முடியும், ஏன்னா வந்து செல்லுலாம் கீழே விழுந்துடும். கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். போட்டில் ஏறியாச்சு, இதுக்கப்புறம் வந்து தண்ணியை போட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காய்ஸ், இப்போ பக்கத்து போட்டில் ஏறி வந்து மாப்பிள்ளையோட போட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறது டெக்கை திறந்துட்டாப்பில் போய் பார்ப்போம். மக்களே, நைட்டு சரியான மழை பெஞ்சனால கண்டிப்பாக தண்ணி கிடக்கும், இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்கணும். இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஜின் அடித்து வெளியேற்ற போகிறோம், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஏணி இப்படி இருக்கும் காய்ஸ், ஏணியில் தான் இறங்கி உள்ளே போகணும். பாருங்க, நேற்று நம்ம பெயிண்ட் அடித்த நல்லா காஞ்சி போயிருக்கு, மலைக்கு காஞ்சி சந்தரில் தொட்டு பார்ப்போம், நல்லா காஞ்சிருச்சு காய்ஸ் பாருங்க. நேற்று தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இங்கே பாருங்க நீங்கள் மலைக்கு எவ்வளோ தண்ணி வந்து போட்டுக்குள்ளே வந்துருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஓனர் அளவு பண்ணே மாட்டாப்புல, நம்ம நண்பர்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. மக்களே, இப்போ செல்ஃப் அடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து மாப்பிள்ள பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த செல்ஃப் மோட்டரில் வந்து அந்த டப்பாவை எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து பட்டனில் வந்து செல்ஃப் அடிப்பாப்புல. நம்ம பைக்குக்கு செல்ஃப் அடிக்கிற மாதிரி தான் அடிக்குமா இல்லையடா. அடிச்சிருமா, சக்சஸ். செல்ஃப் அடித்து மேலே வந்தாச்சு, இந்த தண்ணி ஃபுல்லாக எப்படி வெளியில் போகுதுன்னு பாருங்கள், அதையும் காட்டுறேன். செல்ஃப் அடித்து மேலே வந்தோட மழையும் வந்துருச்சு. இந்த தண்ணி வந்து எந்த ஒரு பைப்பில் வருதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக வாட்டர் பம்ப் இருக்கும், அது மூலியமாக தான் வரும் தண்ணி ஓடுறத காட்டுறேன் பாருங்கள். ஸ்பீடு வைக்க வைக்க ஸ்பீடு வைப்பில
இப்போ நம்ம பார்த்த தண்ணி ஃபுல்லாக இந்த ஓஸ் மூலமாக தாங்க வெளியே வரும். உள்ளே வாட்டர் பம்ப் இருக்குது, அதுதான் வந்து தண்ணி எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம இருந்த தண்ணிக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். அரை மணி நேரமாக தண்ணி ஓடணும். அதுதான் இப்போ ஃபுல் ஸ்பீடு வச்சுக்கு. ஏ ஸ்பீடுப்பா, லைட்டா வீடியோ கொய்யப்பா, வீடியோ கொய்ய ஒரு உருமு உருமப்பா. இருங்க கைஸ், அப்படியே ஸ்பீடு வைக்கிறதே உங்களுக்கு காட்டிடுறேன். ஏ அப்படியே உள்ளப்பா, காட்டுப்பா ஸ்பீட் லிவர வையப்பா ஸ்பீடை. பார்த்துக்கிறீங்க. ஓகே கைஸ், நாங்கள் தண்ணியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து போட்லேயே தூங்கியாச்சுங்க தண்ணி ஓர வரைக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சு மறுபடியும் வந்து கரைக்கு போக போகிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாட்டா, பாய் பாய்.